வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தானே இனி 1.5 கோடி அதிமுக தொண்டர்களின் பொதுச் செயலாளர் என்று எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். ஒரு சிலரை தவிர அதிமுகவுக்கு யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்றும் கருத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக ஓபிஎஸ் தரப்பு தகவல். கவலைப்பட போவதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி உறுதி. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று சென்னை அதிமுக அலுவலகத்தில் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி இபிஎஸ் ஆதரவாளர்கள் உற்சாகம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. இபிஎஸ் வலுவான ஆளுமைக்கு சான்று என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் வாழ்த்து. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 20% உயர்த்தியது மத்திய அரசு. தமிழ்நாடு அரசின் கோரிக்கை ஏற்று மத்திய உணவுத்துறை உத்தரவு. கடலூரில் நெல் கொள்முதல் மையத்தில் லஞ்சம் வாங்கிய ஊழியர் கைது. 25,000 ரூபாய் கையூட்டு பெற்றபோது சிக்கினார். விவசாயிகள் நிலத்தை என்எல்சி நிர்வாகம் கைப்பற்றுவதில் திமுக அரசு உடந்தை. பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. நரபலி அச்சத்தால் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த மத்திய பிரதேச சேர்ந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை உறுதி. இந்திய அளவில் பள்ளிக்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்திற்கு முன்னேறும். இரண்டாம் இடத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. ஈரோட்டில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் போட்டி போட்டுக் கொண்டு வாக்காளர்களுக்கு பணம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் மார்ச் 3ஆம் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. குடும்ப தலைவர்களுக்கான 1000 ரூபாய் அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் பருவம் தவறிய மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கையில் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக நாம் தமிழர் கட்சியினர் மோதிக்கொண்ட விவகாரம். கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 2 பேர் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 41,960 ரூபாய்க்கு விற்பனை. கிருஷ்ணகிரி அருகே டிராக்டர் மீது தனியார் பேருந்து மோதி 3 மாத குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மூத்த தலைவரும் ராஜாஜியின் கொள்ளு பேரனுமான சி ஆர் கேசவன் காங்கிரஸில் இருந்து விலகல். வேறு கட்சியில் இணையப் போவதாக வரக்கூடிய தகவல் உண்மையில்லை என்றும் விளக்கம். தஜிகிஸ்தான் சீனா எல்லையில் அடுத்தடுத்து 6 முறை நிலநடுக்கம். அதிகபட்சமாக ரிக்டர் அளவில் 6.8 பதிவான நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சம். பஞ்சாப் மாநிலத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் போராட்டம் தீவிரம். அமைப்பின் தலைவர் அம்ரித் பால் மீதான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம்.